வெல்கம் டு கோவை கடாய் கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அது செம குவிக்காக பண்ணுற ரெசிபி, இந்தியன் ஸ்டைலில் பாஸ்தா மசாலா ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். என்ன எடுத்துருக்கேன்னா, கேரட், கொஞ்சம் கேபேஜ், பீன்ஸ். எங்கிட்ட கேப்சிகம் இல்லைன்னா நான் யூஸ் பண்ணலைங்க, பட் கேப்சிகம் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு ஆனியன், ரெண்டு டொமேட்டோ, ஒரு 4 ஸ்லைஸ்டு கார்லிக், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, கடாய் வச்சுங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றி, அதில் 1-2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 4 கார்லிக் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஜிஞ்சரும் கொஞ்சம் வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 ஆனியன் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், கோவா லைட் பிங்கிஷ் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் போதும் ஆனியன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க, ஃபாஸ்ட்டாக வணங்குறக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கேரட், பீன்ஸ், கேபேஜ் இது மூணுமே ஆட் பண்ணி கொஞ்சம் வணக்கிக்கலாங்க. ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்தால் போதும், ரொம்ப வணக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். 2 டொமேட்டோ கட் பண்ணியிருந்தேன், 2 டொமேட்டோவுமே ஆட் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாங்க. வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரு, 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடரு ஆட் பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு அந்த வெஜிடபிள் கூட ஸ்பைசஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இது வந்து ரொம்ப வணக்க வேண்டாம், ஒரு 2 மினிட்ஸ் வணக்கினா போதும். நெக்ஸ்ட்டு இது கூட க்ரீன் பீஸ் ஆட் பண்ணுறாங்க, வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்டு அது கூட கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி, இது கொஞ்சம் அந்த 1/2 கிளாஸ் வாட்டரில் கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சுங்க, ஆயிலெலாம் கொஞ்சம் செப்பரேட் ஆகிருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சு பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 500 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். இப்போ அந்த பாஸ்தா கூட நல்லா அந்த மசாலா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஃபுல்லாக. இதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் பாயில் ஆகிடுச்சு, பாஸ்தாவும் நல்லா பாயில் ஆகி தான் எடுத்திருக்கோம். அதனால் இது கூட நல்லா கோட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ ஆட் பண்ணுறாங்க, நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணுறேன். டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க இது ஆட் பண்ணால். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறேன். இது நல்லா எல்லா பக்கம் கோட் பண்ணி விட்டுடலாம். ஈஸி அண்ட் குவிக் பாஸ்தா ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து சீஸ் ஆட் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், அது சீக்கிரமாக செய்யக்கூடிய டிஷ்ஷு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.